வெல்கம் டு மாணவர் பூங்கா. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் இங்கிலீஷ் புத்தகத்தில் யூனிட் 1 லெட் அஸ் சிங் மதர் நேச்சர் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதற்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறோம், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 82 லெட் அஸ் சிங். இந்த போயமோட தலைப்பு மதர் நேச்சர். மதர் நேச்சர் அப்படின்னா இயற்கை அன்னை அப்படின்ட்டு அர்த்தம். இந்த போயம் வந்து பார்க்கலாம். லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். இட் கிவ்ஸ் எவ்ரி திங் டு ஆல் கிரியேச்சர். தெர் ஆர் நோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்டர் த ட்ரீ. என்ஜாய் த சேடோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. தெர் இஸ் அ ஹோம் ஃபார் பேர்ட் அண்ட் ரெஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேன்ஸா பார்த்துட்டோம். அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ஒன் பை ஒன் லைனாக பார்க்கலாம். லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். மதர் நேச்சர்னா இயற்கை எண்ணெய். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா விருந்தோம்பல், அதாவது உபசரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் விருந்தினர்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை வந்து வரவேற்று உபசரிப்பும் இல்லையா, ஸோ அதைத்தான் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ மதர் நேச்சரோட இயற்கை எண்ணெயோட விருந்தோம்பல் பண்பை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இட் கிவ்ஸ் எவ்ரி திங் டு ஆல் கிரியேச்சர். அதாவது இந்த இயற்கை அன்னை தான் நமக்கு வந்து எல்லா வகையான பொருட்களையும் வந்து வழங்கியிருக்குது. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுந்த எல்லா வகையான பொருட்களையும் வழங்கியிருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் இந்த இயற்கை அன்னை தான். தேர் ஆர் நோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்டர் த ட்ரீ. இந்த மரத்துக்கு கீழே எந்த ஒரு புது அறிமுகம் இல்லாத எந்த ஒரு மனிதர்களும் இல்லை அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ஜாய் த சேடோஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. இப்போ நமக்கு வந்து இந்த மரங்கள் வந்து எதெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் சேடோஸ் சேடோஸ் அப்படின்னா நிழல் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ்னால் பழங்கள் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து தேர் இஸ் அ ஹோம் ஃபார் பேர்டு. இப்போ நம்மளுக்கு வந்து நிழல்களை தருது, பழங்களை தருது, அதே மாதிரி பறவைகளுக்கு ஒரு வீடாக வந்து அது வந்து இருக்குது. மரங்கள் வந்து ஒரு வீடாக வந்து இருக்குது. அண்டு ரெஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்டு. ரெஃப்ரெஷிங் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சி செய்கிறதுக்கான ஒரு இடம். இப்போ ஹர்டு அப்படின்னு சொன்னால் இப்போ ஆடு மாடுகள்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதைத்தான் ஹர்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த ஆடு மாடுகளுக்கு ரெஃப்ரெஷிங் பண்ணக்கூடிய இடமாக வந்து அந்த மரம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு திஸ் வேர்ச்சு இஸ் அவர் கல்ச்சர். ஃபாலோ இட் இன் யுவர் ஃபியூச்சர். ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட். தோஸ் ஹூ கேர் ஃபார் தயர் கெஸ்ட். இல்லை ஃபர்ஸ்ட் லைனு திஸ் வெர்ச்சு இஸ் அவர் கல்ச்சர். இதில் வந்து எதை வந்து வெர்ச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெர்ச்சு அப்படின்னா நல்ல குணங்கள் அப்படின்ட்டு அர்த்தம். இதில் வந்து எதை வந்து நல்ல குணங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டாலிட்டி, இயற்கையுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி தான் சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட கல்ச்சர். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிப்பு அப்படிங்கிறது நம்மளோட கல்ச்சர். ஃபாலோ இட் இன் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். இப்போ வீட்டுக்கு வந்து எந்த ஒரு விருந்தினர்கள் வந்தாலும் நம்ம வந்து ஒரு முக மலர்ச்சியோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வெல்கம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். அந்த மாதிரி நம்ம முக மலர்ச்சியோடு நம்ம வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட இதயத்தில் வந்து நம்ம இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட். தோஸ் ஹூ கேர் ஃபார் தயர் கெஸ்ட். அதாவது நம்ம வந்து நம்மளோட விருந்தினர்களை வந்து உபசரித்து நல்லா வெல்கம் பண்ணி நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து நம்மளோட கதவை தட்டும் அப்படிங்கிறத அந்த போயம் மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த போயமில் ரைமிங் வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேச்சர் கிரியேச்சர், ட்ரீ ஃப்ரீ, பேர்டு ஹர்டு, கல்ச்சர் ஃபியூச்சர், ஃபேஸ் ரேஸ், பெஸ்ட் கெஸ்ட். இந்த லாஸ்ட்ல வரக்கூடிய இந்த வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்டு தான். பேஜ் நம்பர் 83 ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த போயம் பார்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் நேச்சர், இதற்கான ரைமிங் வேர்டு என்ன அப்படின்னா கிரியேச்சர். ரெண்டாவது ட்ரீ, இதற்கான ரைமிங் வேர்டு ஃப்ரீ. தேர்ட் ஒன்னு பேர்டு, இதற்கான ரைமிங் வேர்டு
heard. அடுத்தது fourth one face. இதற்கான rhyming word race. அடுத்து fifth one culture. இதற்கான rhyming word future. Next fill in the blanks. First question mother nature gives everything for all dash. அதாவது இயற்கையினை வந்து எல்லாமே கொடுத்துருக்குது. யாருக்கு எல்லாமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் கிரியேச்சர், அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாமே கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். செகண்ட் ஒன்று ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ஆர் ஃப்ரீ அண்டர் த டேஸ். அதாவது பழங்களும் நிழலும் எல்லாத்துக்குமே ஃப்ரீ. எதுக்கு கீழே அப்படின்னு சொன்னால் மரங்களுக்கு கீழே. இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரீ. அடுத்து தேர்ட் ஒன்று டேஸ் இஸ் அவர் கல்ச்சர். நம்மளோட கல்ச்சர் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் ஒன்று ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் ஹூ டேஸ் ஃபார் தயர் கெஸ்ட். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேர். அதாவது யார் ஒருத்தர் தன்னோட விருந்தினர்களுக்கு கேர் எடுத்து பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் ஒன்று வெல்கம் கெஸ்ட் டு வின் எவ்ரி ஒன்ஸ் டேஸ் இன் லைஃப் ரேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹார்ட். அதாவது ஒருத்தரை வந்து இன்முகத்தோட வரவேற்கக்கூடிய, அதாவது கெஸ்ட்டை வந்து இன்முகத்தோட வரவேற்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட இதயத்தில் வந்து இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸு. இதில் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கு, இதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் டிஸ்கிரைப்டு இன் த போயம். யாருடைய விருந்தோம்பல் பண்பு வந்து இந்த போயமில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மதர் நேச்சர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் டிஸ்கிரைப்டு இன் த போயம். அதாவது இயற்கை அன்னையுடைய விருந்தோம்பல் பண்பு வந்து இந்த போயமில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த திங்ஸ் கிவன் பை த ட்ரீ. மரங்களால் எந்தெந்த பொருட்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் த திங்ஸ் கிவன் பை த ட்ரீ ஆர் ஷேடோஸ், ஃப்ரூட்ஸ், ஹோம் ஃபார் பேர்ட்ஸ் அண்டு ரெஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் அனிமல்ஸ். அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நிழல், அப்புறம் பழங்கள், அப்புறம் பறவைகளுக்கான வீடுகள், அப்புறம் விலங்குகளுக்கான ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் அதாவது ரெஃப்ரெஷிங் பிளேஸ், இதெல்லாமே மரங்களால் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து தேர்ட் கொஸ்டின் வாட் வின்ஸ் த ஹார்ட்ஸ். அதாவது யார் வந்து இதயங்களை வெல்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வெல்கம் த கெஸ்ட் வித் ஏ ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட்ஸ். அதாவது யார் ஒருத்தர் கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறாங்களோ, ஸ்மைலிங் ஃபேஸோட வெல்கம் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதயத்தை வந்து வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின் ஹூ வில் பி த ஃபார்ச்சுனேட். யார் வந்து அதிர்ஷ்டசாலி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஏ பர்சன் ஹூ கேர் ஃபார் தயர் கெஸ்ட் வில் பி த ஃபார்ச்சுனேட். யார் ஒருத்தர் தன்னோட கெஸ்ட்டை வந்து கேர் எடுத்து பார்த்துருக்காங்களோ அவங்க தான் ஃபார்ச்சுனேட், அவங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் ஹவு வில் யூ ட்ரீட் யுவர் கெஸ்ட். நீ எப்படி உன்னோட கெஸ்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஐ வில் ட்ரீட் மை கெஸ்ட் வித் லவ் அண்டு கேர். நான் வந்து என்னோட கெஸ்ட்டை வந்து அன்புடனும் பரிவுடனும் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.